சாய் விசித்ரா சின்ன திரை திரைப்பட கலைஞர்கள் பலரது பேட்டிகள் தொடர்ந்து சாய் விசித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இன்றைக்கு சினிமா எந்த அளவு தாக்கத்தை ரசிகர்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறதோ அதற்கு சற்றும் குறையாத அளவிலே சின்ன திரை தொடர்களும் அதிலே நடிக்கின்ற கலைஞர்களும் மிகப்பெரிய தாக்கத்தை ரசிகர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கோடு விளங்குகின்ற சின்னத்திரை நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகிய எல்லோரது பேட்டியையும் இந்த சாய் விசித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சியிலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஆசையிலே ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சாய் விசித்ரா சின்னத்திரை. அடுத்த சாய் விசித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகர் மனோகர். ஒய்ஜிபி அகாடமியில் நடிப்பையும் நடன இயக்குனர் கலாவின் கலாலயாவில் நடனத்தையும் கற்ற மனோகருக்கு 2 ஆண்டு காலம் நடன இயக்குனராக இருந்த அனுபவமும் உண்டு. பாலி மகேந்திராவின் கதை நேரம் மூலம் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு அறிமுகமான மனோகர் அதற்கு பின்னாலே பல தொலைக்காட்சி தொடர்களிலும் திரைப்படங்களிலும் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். நீ கடவுளே ஒத்துக்காதவன், அப்புறம் அவர் கொடுத்தாருன்றது மட்டும் எப்படி ஒத்துக்க போற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். 75,000 ரூபா நகையை கொண்டு கொடுத்துட்டு வெறும் 500 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கானே, இவன் என்ன மசுர சாட்சிடா நீ நினைக்கிற? சின்ன திரை பெரிய திரை ஆகிய இரண்டிலும் தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மனோகர். காலேஜ் முடிக்கும்போது நடிப்பு கனவாக இருந்ததா? அப்படி இல்லை சார், காலேஜ் முடிக்கும் போது பயங்கர தீவிர சினிமா ரசிகன், எல்லா படத்தையும் உன்னோட பார்ப்போம். அப்போ யாருடைய ரசிகர், கமலா ரஜினியா? கமல் சார். கமல், ஆமாம், ரஜினி சார் பிடிக்கும். பட் இந்த காலத்தில் உங்களுக்கு பிடித்த கமல்ஹாசனுடைய படம் எது? சலங்கி ஒரு சார், சிப்பிக்குள் முத்து, அந்த பேர் நிறையா பிடிச்சது. இந்த கமர்ஷியல் படமே நிறையா பிடிக்கும் சார், நான் காக்கி சட்டை. இப்போ என்ன வாங்கணும்னு ஆசை உங்களுக்கு? ஒன்று, நாங்கள் ஹோட்டல் வச்சுருந்தோம் சார், அந்த ஹோட்டலை ஒழுங்காக பார்த்துக்கணுன்றது தான் அப்போ ஆசையாக இருந்தது. பெருசாக படிப்பு வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எப்படி இருந்தது பாலுமகேந்திராவோட பணியாற்றிய அனுபவம்? பணியாற்றிய அனுபவத்தை விட அந்த வாய்ப்பு கிடைச்ச அனுபவம் தான் அது சுவாரஸ்யம் சார். பண்ணுனா படம், இல்லைனா பாலு மகேந்திரா சார் கதை நேரம். இதை தவிர சீரியல்லாம் போகக்கூடாதுன்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அப்போ அவர் போய் ரெகுலராக பார்த்துட்ருப்போம், வாரம் வாரம் போய். பாலு மகேந்திரா பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்கள்ட்டும் அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கார். எப்படி? அதுதான் சார், என்னென்னா டைம் கொடுப்பார். ரெண்டு விஷயம், ஒன்று அவர் நினச்சது வர்ற வரைக்கும் விட மாட்டார். ஸோ அவர் நினைக்கிறது வர்ற வரைக்கும் நீங்கள் 30 டேக் போனாலும் உங்களோட பெஸ்ட்டு தான் வெளியெடுப்பார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல சீரியல்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க. சினிமா இல்லையே அப்படின்ற ஏக்கம் இது நடுவில் இல்லையா மனோகருக்கு? மேபி பெரிய லெவல் வசதி வர்றது இந்த டிஃப்ரென்ஸோட இருந்துக்கலாம் சார். மற்றபடி நான் வந்து சினிமாவில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சீரியல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பண்ணிட்டேன் சார், கர்ணனாக பண்ணிட்டேன். உங்களுடைய மனதில் நிற்கக்கூடிய திரைப்பட வாய்ப்புகள்னு எதாவது சொல்லலாம்? எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சார், அது அலிபாபா பிடிச்சது. அவ்வளோ பெருசாக நான் பண்ணவே இல்லை சார், நான் சீரியலில் எனக்கு சொல்கிற அளவுக்கு நிறையா பண்ணிடுவேன், சொல்கிற அளவுக்கு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிடுவோம். படத்தில் நான் பண்ணது வந்து டெலிவிஷனில் தினமும் உங்களை பார்க்குறாங்க, அதனால் அவங்க ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்காங்க. சில சினிமாவில் வந்து செட் ஆகாதுன்னு அப்படின்னு சில இயக்குநர்கள் தப்பாக நினைக்கிறாங்க. ஆமாம் சார், இப்போ அப்போ அப்படி பார்த்தா ரஜினி சாரோட நம்ம ரஜினி சார் கமல் சாரோட நம்மளை தெரிஞ்சு கொஞ்சம் இருக்கிறோம். இல்லை அதுதான் அவங்க வந்து. உங்களுக்கு இந்த தொலைக்காட்சி தொடரில் நடிக்கிற இந்த வாய்ப்பு கற்றுக் கொடுத்தது அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம்? இது நான் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கேன் சார். ஒன்று வந்து மெமரி பவர், நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணனால அது ஒன்று வருது. இன்னொன்று, நம்ம டப்பிங்கும் நானே பேசுகிறதுனால எனக்கு டீட்டெயிலாக போய் உட்காந்து அங்கே என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம். எந்த தொலைக்காட்சி தொடரில் நடிக்கும்போது பரவாயில்ல நாமளும் நடிக்க ஆரம்பிச்சோன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்தது? அது ஃபஸ்ட்டு சீரியல் வந்தது, ஃபஸ்ட்டு சீரியல் வந்து சார், கிருஷ்ணதாஸ் சீரியலே வந்துருச்சு. பட் ஆனால் அந்த சீரியலை இப்போ பார்க்கும்போது இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணுது சார். அப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு, அந்த சீல் பண்ண உடனே.
நீங்கள் பல மெகா தொடர்களில் நடிச்சிருக்கீங்க. மெகா தொடர்களுக்கும் மற்ற தொடர்களுக்கும் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு வித்தியாசம் ஒன்றுமே தெரியல சார், சேமாக தான் இருக்குது. ஏன்னா டேஸ் கம்மி பண்ணுறாங்களே தவிர அதே ஸ்பீடு அதே தான் இருக்குது. இப்போ இப்போ மெகா இதுக்கு மகாபாரதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம். நீங்கள் சந்திக்க ஆசைப்பட்ட திரை நட்சத்திரம், சந்தித்த திரை நட்சத்திரம்னா யாரை சொல்லலாம்? கமல் சார். சந்திச்சிங்களா? சந்திச்சேன். அட்மாஸ்பியர் சார், நமக்கு நாம் பார்த்தோம் அந்த இந்தியன் படத்தில் சார். தன்னுடைய திரை உலக அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஜெமினாஸ். அப்போ சென்சாரே இல்லாமல் சொல்லுவார், சென்சாரே ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்லுவார். சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் சின்னத்திரை தொடர்களில் நடித்த பல நடிகைகள் தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? டிசிப்ளின் தான் சார். என்னென்னா சார், இதுன்னு இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் டிசிப்ளின் ஒன்று வேணும் சார். நம்ம தப்பான இடத்துல தப்பான கும்பலோடு சேர்ந்துட்டு இந்த சின்னத்திரையில் பாலியல் சென்டர்கள் நிறைய இருக்குது அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக சின்னத்திரையில் இருக்கீங்க, உங்கள் பார்வை என்ன அதை பற்றி? சார், இது வந்து ரெண்டு பக்கம் சார், கேட்காமையே ஆஃபர் பண்ணுறதும் இருக்குது சார். ஓ, ஆரம்ப காலத்தில் இருந்த சீரியல்களுக்கும் இப்போ உள்ள சீரியலுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? முதல்ல பிளானிங் இருந்த மாதிரி இருந்தது சார். இல்லையா? இப்போ ஆமாம் சார். ஓ, இப்போ என்னென்னா, இப்போ என்னென்னா அதுதான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, ஒரு டைரக்டர் இருப்பார். சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நடிகர்கள் ஒருத்தர் வசனம் பேச அதை வாங்கி திரும்பவும் சொல்கிறதாவே இருக்குது. அது வந்து டெலிவரி தான், உணர்ச்சி பூர்வமாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு குறையும். அது வந்து சரியான போக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், இல்லை சார், ரொம்ப தப்பான போக்கு. முடியலன்றப்போ வாங்குறதுன்றது கூட ஒரு அளவு அதர் லாங்குவேஜ் போட்டாங்கன்ற. ஈவன் டைலாக் பேப்பர் வந்து படிக்க போகும்போது அந்த அசோசியேட் எடுத்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படி படிச்சிக்க, நீ தான் சொல்லுவா, படிச்சு நீ படிச்சு நல்லா படிச்சிக்க. சின்னத்திரையுடைய தாக்கம் வந்து அன்றைக்கி இருந்த அளவு இன்றைக்கும் மக்கள் மத்தியில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், இருக்குது, இருக்குது சார். இன்றைக்கி நீங்கள் இப்போ நான் அங்கே வெளியே ஷூட்டிங்லாம் போனால், நீங்கள் பல சீரியல் நடிச்சிருக்கீங்க, இதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் நீங்கள் நடித்ததில் எது? மனைவி. மனைவியில் குடிகாரன் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் சார், குடிகாரன். ஆனால் என்னென்னா அவனுக்கு வந்து குடும்பத்து மேலே பாசம். பாலு மகேந்திரா கிட்ட பெற்ற பயிற்சி ஒரு நடிகனா இன்னி வரைக்கும் எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு உதவுது? எல்லா விதத்துலையும் உதவுது சார். ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்த அந்த இதை ஃபஸ்ட்டு நமக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பல நட்சத்திரங்களோட ஜோடி சேர்ந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க, இதில் உங்களுக்கு பொருத்தமான திரை ஜோடி யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதயத்தில் தேவதர்ஷி. நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்து சினிமா துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி பல இளைஞர்கள் வந்துட்டுருக்காங்க சினிமாவையும் தொலைக்காட்சியையும் நோக்கி. அவங்களுக்கெல்லாம் ஒரு சீனியர் நடிகராக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து என்னென்னா சார், இதுக்கு வந்து செய்யாதீங்கன்னு சொல்ல முடியல. இது இது இந்த மாதிரி வந்து யாரும் ஜெயிச்சிருக்காங்க, செய்யுங்கன்னு சொல்ல முடியல. பல பேர் இங்கே கஷ்டப்படுறாங்க. தொலைக்காட்சியில் நடிக்கிற நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே திறமை இருந்தால் தான் அதை வெளிக்கொண்டு வர முடியுமே தவிர மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கான அவகாசம் கூட இல்லை அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது. ஆமாம், அதோட உடன்படுறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். என்னென்னா இங்கே சமப்படுத்தவே முடியாது. அவனுக்கு என்ன திறமையோ அப்படி போயிட்டே தான் உண்டு. இப்போ இந்த சீனை பேலன்ஸ் பண்ணுறதுக்குனா எல்லாருமே. உங்களுடைய நடிப்பை பார்த்துட்டு உங்கள் மனைவி விமர்சிப்பாங்களா? ஆமாம் சார், கரெக்டாக சொல்லுவாங்க. நான் சில டைமில் நினைப்பேன், அப்போ இந்த இடத்துல இது பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ, அந்த பாயிண்ட்டை கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க. அவங்களும் சரியாக பையனும் கரெக்டாக இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்கன்றதோ இல்லை இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்கலான்றதோ